வணக்கம். சொல்ல ஆராய்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்னிஷ், ஃபின்லாந்து மொழியில் பின்னிய மொழி, த ஃபின்னிஷ். இந்த மொழி தமிழோட ஒரு கிளை மொழி. இது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தமிழோட கிளை மொழிகள். அது சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, ஃபின்லாந்து ஃபின்னிஷ் மொழியாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, லத்தீனாக இருந்தாலும் சரி, கிரேக்கமாக இருந்தாலும் சரி, ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் ஒரே மூலத்திலிருந்து உருவாக்கப்பட்டவை. தமிழ்லேருந்து தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் உருவாக்கப்பட்டவை. என்ன அப்படின்னா, மற்றவர்கள் வந்து ரொம்ப துணிஞ்சு பொய்யை வந்து தைரியமாக சொல்கிறாங்க. தமிழர்கள் வந்து நம்ம பொய் சொல்ல ரொம்ப தயங்குறோம். கட்டுக்கதைகளை பொய்களை சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குறோம். மற்றவர்கள் வந்து அப்படி கிடையாது, துணிச்சலாக தைரியமாக ரொம்ப பொய்யை பரப்பி வச்சுருக்காங்க. லத்தீன் கிரேக்கமெல்லாம் ரொம்ப பழமையான மொழிகள், அப்படி அதுலேருந்து தான் சொற்கள்லாம் உருவானது. சமஸ்கிருதம் ரொம்ப பழமையானது. சமஸ்கிருத மொழியிலேருந்து உண்மையில் ஒரு சொல்ல கூட உருவாக்க முடியாது. நம்ம தெலுங்கு கன்னடம் எப்படி ஒரு கிளை மொழிகளோ, அதே போல் சமஸ்கிருதம் வந்து ஒரு கிளை மொழி. அது ஒரு தனி மொழி கிடையாது. சமஸ்கிருதம்லாம் உலகத்தில் யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு குழுவினர் வந்து, அது தமிழர்கள் தான், வேறு யாரும் இல்லை. அவங்க தான் வந்துட்டு இந்த சமஸ்கிருதம், இந்த அரபி மொழி, எபிரேய மொழி, இதெல்லாம் வந்து இறைவனுடைய இது, இறைவன் தூதர் அனுப்பி கொடுத்தாரு. நம்மளெல்லாம் அப்படி துணிஞ்சு சொல்ல முடியாது. திருக்குறள்ல திருக்குறள் மாதிரி நூலாக இருந்தால் இன்னவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. இந்த நூல்களை இவ்வளோ விவாதத்துக்குரியது. அறிவியலுக்கு புறம்பா, இயற்கைக்கு புறம்பா, வாழ்க்கைக்கு நடைமுறையில் அந்த மாதிரி வாழவே முடியாது. அப்படிப்பட்ட நூல்களை வச்சுக்கின்னு இது வந்து இறை தூதர் அனுப்பி, இறை தூதரால் அருளப்பட்டது, இது தேவகுமாரனால் கொடுத்தது, இது வந்து இறைவனால், இறைவனுடைய மொழி, இப்படிலாம் துணிஞ்சு நம்மளால் பொய் சொல்ல முடியல. அவங்க ரொம்ப அப்பட்டமாக துணிஞ்சு, அந்த அறியாமை இருக்கிறதுனால அவங்க வந்து அவ்வளோ துணிஞ்சு பொய்யை சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், சமஸ்கிருத மொழியில், இது சமஸ்கிருத மொழி, பல மொழிகளுக்கு மூல மொழி, இது பழைய மொழின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த மொழிக்கு இப்போ நான் ஒரு ஃபின்லாந்து சொல்ல இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபின்லாந்து மொழி ஒன்று லத்தீன்லேருந்து வந்திருக்கணும், அல்லது கிரேக்கத்துலேருந்து வந்திருக்கணும், ஜெர்மனிலேருந்து வந்திருக்கணும், சமஸ்கிருதத்துலேருந்து வந்திருக்கணும் இல்லைங்களா. இந்த ஃபின்லாந்து மொழியில் பாருங்களேன், திருடனுக்கு நம்ம தமிழில் வந்து கல்வன், இந்த கல்வன்ற சொல்லிருந்து இந்த ஃபின்லாந்து ஃபின்னிஷ் மொழியில் வராஸ் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. பாருங்க, கா இல் வாயின், கா இல் வாயின். இதில் ககர சகர திரிபு, நம்ம சரக்கு அப்படின்னா அவன் கார்கோன்னுவான். ககரமாக இருந்தால் சகரமாக மாற்றுறது, சகரமாக இருந்தால் ககரமாக மாற்றுறது. இந்த மாதிரி இந்த ககரத்தை சகரமாக மாற்றிருக்கான். அதே போல் லகரத்தை ரகரமாக மாற்றிருக்கான். இப்போ பாருங்கள், VARAS இந்த எண்களின் வரிசைப்படி கூட்டி எழுதுமுன்னா வராஸ். இப்போ இந்த வராஸ்ன்ற சொல்லுக்கும் சமஸ்கிருதத்துக்கு எதனால் தொடர்பு இருக்கான்னு பாருங்கள். வராசன் சமஸ்கிருதம் தொடர்பு இல்லை. அதே மாதிரி இந்த லத்தீன் கிரேக்கத்துக்கும் இந்த ஆங்கில சொல்லுக்கு எதனா தொடர்பு இருக்கான்னு பாருங்க. ஆனால் உண்மையிலே சொல்ல போனா, ஜெர்மானிய மொழிக்கு ஒன்று சொல்லுவாங்க, எவ்வளோ சொற்களை ஆராய்ஞ்சு பார்த்தா ஜெர்மனிய மொழி வந்து இந்த ஆங்கிலத்தினுடைய கிளையாக இருக்குது. அந்த சொற்களை, ஆங்கில சொற்களை எடுத்து போட்டு ஜெர்மனிய மொழியில் உருவாக்கியிருக்காங்க. அதாவது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழில் இரண்டுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ தெலுங்காக கன்னடமாக மாற்றினா முதல் எழுத்து விட்டுட்டு தான் தெலுங்கில் ஈயை விட்டுட்டு ரெண்டுன்னு சொல்கிறது, கன்னடத்தில் நடுவில் ஒரு எழுத்து இன்னும் விட்டுட்டு இரடு இரடுன்னு சொல்கிறது, அந்த மாதிரி குறைச்சிருப்பாங்க, சுருக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பாருங்கள், இந்த லத்தீனில் இந்த திருடன், ஆங்கிலத்தில் பாருங்கள், திருடாயின், திருடன் திருடாயின்னு எழுதியிருக்கு. இதில் இந்த நகரத்தை பகரமாக மாற்றுறது, அதாவது நீங்கள் ரொம்ப சுருக்கமாக எளிதாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உயிரெழுத்து இருக்கிற வரிசையில் அந்த உயிரெழுத்து எது வேணாலும் மாறிடும், மெய் எழுத்து இருக்கிற வரிசையில் அந்த மெய் எது வேணாலும் மாறி, எந்த எழுத்து வேணாலும் மாறிடும். இப்போ நகரமாக இருக்கிறது நகரம் மகரமாகவும், மகரமாகவும் பகரமாகவும், இப்படி மேன்மேலும், மேற்கொண்டு, மேம்பாடு, இப்படி எது வேணாலும் மாறிடும். இந்த மாதிரி இந்த எண்ணை வந்து எஃப்எம் மாற்றிருக்கோம். இங்கே பாருங்கள், THIEF தீஃப் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போது திருடன்ற சொல்லிருந்து இந்த பேர் சொற்களை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சு போகுது பாருங்களேன். திருடனுக்கும் தீஃபுக்கும் எவ்வளோ ஒற்றுமை இருக்குது, இதுலேருந்து சுருக்கி இருக்கிறது தெளிவாக தெரியுது பாருங்கள். இதை லத்தீனாக மாற்றணும்னா இந்த பக்கம்ந்து FUR இந்த மூணு எழுத்து எடுத்து எழுதுனீங்கன்னா லத்தீனம் மாறிடும். அப்போ எதுலேருந்து எது வந்திருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ அப்பட்டமாக எப்படி பொய் சொல்லி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு. இந்த லத்தீன் கிரேக்கும் பழைய மொழிகளும் கிடையாது, அதுலேருந்து
எந்த சொற்களும் உருவாக்க முடியாது. லத்தீன் வந்து தமிழோட கிளை மொழி, அது ஒரு தனி மொழி கிடையாது. இப்போ லத்தீன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபின்னிஷ் மொழியில் வராஸ் அப்படின்னு கல்வன்ற சொல்லிருந்து வராஸ் உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா திருடன் சொல்லலேருந்து பாருங்கள், தீரு டாயின் திருடன். இதில் டகர சகர திரிப்பு, அந்த டகரத்தை சியை மாற்றிட்டு இப்போ சிஹெச் ஓஆர் இப்படி எடுத்துக்கணும், சோர் அப்படின்றாங்க. சமஸ்கிருதத்தில் சோர், ஃபின்னிஷ் மொழியில் வராஸ், ஆங்கிலத்தில் தீப், லத்தீனில் ஃபர் அப்படின்றாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தமிழிலிருந்து உருவாக்கப்பட்டவை, தமிழோட கிளை மொழிகள். இந்த தமிழ் தான் உலகத்துக்கு மூலமொழி. என்னன்னா இதை எல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க, பொய் சொல்கிறானுங்களோ, அடாபடித்தனமாக பொய்யை துணிஞ்சு சொல்கிறானுங்களோ. அதனால் நம்ம வந்து திகச்சு நிற்கிறோம். தமிழர்களால் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி இந்த சொற்கள் சமஸ்கிருதம், ஃபின்னிஷு, ஆங்கிலம், லத்தீன்லாம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். நன்றி.